பாடலை பாடின ஃபீமேல் சிங்கர் யாருன்னு எனக்கு தெரியும், சித்ராம்மா. மேல் சிங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டை பாடின மேல் சிங்கர் வந்து கிருஷ்ணராஜ். அவர் இந்த பாட்டு மட்டும் இல்ல, வெள்ளரிக்கா பிஞ்ச வெள்ளரிக்கா, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து போன்ற பல பாடல்களை அவர் பாடியிருக்காரு. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்போ இந்த பாடலோட லிரிக்ஸ் யாரு? இந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதினது வந்து தாமரை மேம். ஸோ அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த பாட்டை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த பாடல பாடின ஃபீமேல் சிங்கர் சுஜாதா அம்மா. ஃபீமேல் சிங்கர் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. இந்த பாட்டை பாடின மேல் சிங்கர் வந்து கிருஷ்ணச்சந்தர். அவர் இந்த பாட்டு மட்டும் இல்ல, 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. மலையாளம் மற்றும் தமிழ் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. இளையராஜா, வித்யாசாகர் இந்த மாதிரியான நிறைய லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருக்காரு. இந்த பாடலை பாடின மேல் சிங்கர் சங்கர் மகாதேவன் சார். ஃபீமேல் சிங்கர் யாரு? இந்த பாட்டை பாடின ஃபீமேல் சிங்கர் கங்கா சிட்டர்ஸ். அவங்க ஏஆர் ரஹ்மான், சிற்பி சார், அதுக்கப்புறமா தேவா சார் போன்ற பல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு 20 வருஷத்துக்கும் மேலாக பாடிய பெருமைக்குரியவர். பாடல பாடின மேல் சிங்கர் உதிப் நாராயணன் சார். ஃபீமேல் சிங்கர் யாரு? இந்த பாட்டை பாடின ஃபீமேல் சிங்கர் சுர்முகி ராமன். அவங்க தமிழ்ல 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 வருஷங்களுக்கும் மேலாக ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்காங்க. சோ அந்த சிங்கர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணது யாருன்னு தெரியுமா? தேவா சார். இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் தேவா சார் கிட்ட ஒரு ப்ரோக்ராம்ல கேட்டாங்கன்னா, இந்த பாட்டு மாதிரி நீங்க ஏன் மலதேசா பாட்டு கம்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா உண்மையிலேயே இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது அவர் தான். தேவா சார்னா வந்து வெறுமன ஃபோக் சாங்ஸ் தான் கம்போஸ் பண்ணுவாரு அண்ட் கானா சாங்ஸ் தான் கம்போஸ் பண்ணுவாரு அப்படின்ற தாட் வந்து வைடா இருக்கு. ஸோ அது உண்மை கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இசை 24x7 பேஜில் முதன் முறையாக 500க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 17th and 18th காலையில் 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக 15 மணி நேரம் சிங்கர்ஸ், லிரிக்ஸிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து இசை 24x7 பேஜில் லைவ்ல வந்து பாருங்கள். 30க்கும் மேற்பட்ட நல்ல சிங்கர்ஸ் வந்து பாட போகிறாங்க. ஸோ அவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நிறையா அவங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. So don't miss it. Keep watching.